வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டார்ச்லைட் தமிழன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவோட தலைப்பை பார்த்தே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது நம்ம ரோட்டில் போகும்போது ரோடோட இரண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா மைல் கல் எனப்படுகிற மைல்ஸ்டோன் வந்து இருக்கும். இந்த மைல்ஸ்டோனை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அப்புறம் வந்து எல்லோ கலரில் இருக்கும். இப்படி ஏன் இது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லாட்டி இது ஏன் இப்படி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஒரு சின்னதான ஒரு வீடியோ தான். முதல்ல இந்த மைல்ஸ்டோன் என்னென்ன கலர்லலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்துருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், பிளாக் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர். இத்தனை கலர்ஸில் வந்து நீங்கள் மைல்ஸ்டோனை வந்து நம்ம ஊரில் வந்து பார்க்கலாம்ங்க. அதாவது இந்தியா முழுக்க வந்து இந்த கலர்ஸில் வந்து நீங்கள் மைல்ஸ்டோனை வந்து பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன கலர்ஸ் எல்லாமே வந்து மைல்ஸ்டோனோட ஃபுல் பார்ட்டும் வந்து அந்த கலர் இருக்காது. ஒரு மேலே உள்ள ஒரு பார்ட், அதாவது ஒரு பாதி மட்டும் நான் சொன்ன கலர் இருக்கும், கீழே உள்ள ஒரு பாதி வந்து எப்போதுமே வந்து ஒயிட்டாக தான் வந்து இருக்கும். முதல்ல எல்லோ கலர் மைல்ஸ்டோனாக பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் மைல்ஸ்டோன் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணும் விதமாக வந்து இந்த எல்லோ கலர் மைல்ஸ்டோன் வந்து இருக்கும். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த எல்லோ கலர் மைல்ஸ்டோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே வந்து என்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த நேஷ்னல் ஹைவேயோட நம்பரும் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் க்ரீன் கலர் மைல்ஸ்டோன். இந்த க்ரீன் கலர் மைல்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஹைவேவை வந்து குறிக்கும் விதமாக தான் வந்து இந்த க்ரீன் கலர் மைல்ஸ்டோன் வந்து இருக்கும். அதாவது ஸ்டேட் ஹைவேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலர் மைல்ஸ்டோனை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்ததாக பிளாக் அல்லது ப்ளூ அல்லது ஒயிட், இந்த மூணில் என்ன கலர் இருந்தாலும் வந்து அது வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக் அல்லது வந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போகிற ரோடை வந்து இண்டிகேட் பண்ணும் விதமாக தான் வந்து இந்த மூணு கலரில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒயிட் கலர் மைல்ஸ்டோன் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ஒயிட் கலர் மைல்ஸ்டோன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக தான் வந்து இருக்கும். அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக் அல்லது வந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போகிற ரோடை வந்து இண்டிகேட் பண்ணுற இந்த மூணு கலர் மைல்ஸ்டோனை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன், இவங்க தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து ஆரஞ்சு கலர் மைல்ஸ்டோன். இந்த ஆரஞ்சு கலர் மைல்ஸ்டோன் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வில்லேஜ் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணும் விதமாக தான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் மைல்ஸ்டோன் வந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த வில்லேஜ் ரோட்ஸில் உள்ள இந்த ஆரஞ்சு கலர் மைல்ஸ்டோனை வந்து யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்துலேருந்து தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. இதை பற்றி இது வரைக்கும் தெரியாதவங்க இனிமேல் வந்து ரோட்டில் போகும்போது அங்கே இருக்கிற அந்த மைல்ஸ்டோனை வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு ஸ்டேட் ஹைவேல போகிறோமா இல்லாட்டி வந்து ஒரு டிஸ்ட்ரிக் ரோட்டில் வந்து போகிறோமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.